ஐபிஎல் 2021 ஏலத்தில் அடிப்படை விலையான 20 லட்சத்துக்கு நாங்கள் ஏன் அர்ஜுன் டெண்டுல்கரை எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் அணி விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. யார் யார் என்னென்ன விளக்கங்கள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு என்ன விமர்சனம்னு சொல்லி பார்த்துருவோம். சச்சின் டெண்டுல்கர் இவர் ஒரு பெரிய ஒரு ஆள் அப்படிங்கிறனால நீங்கள் அர்ஜுன் டெண்டுல்கரை உள்ளே கொண்டு வந்தீங்களா, ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் சர்ச்சைகள். இன்னும் நிறைய திறமை வாய்ந்த பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் ஏன் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கல, ஒரு பெரிய ஆளாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாய்ப்புகள் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் எழுந்துச்சு. இதுக்கான முற்றுப்புள்ளி வைக்கிற விதத்தில் அங்கே உள்ள டீம்மேட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க சொல்லி பார்த்துருவோம். ஜெயவர்தன என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த 2 வருடமாக எங்கள் அணிக்கு நெட் பவுலராக, அதாவது ப்ராக்டிக்ஸில் ரொம்பவுமே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பந்து வீசினார், அதாவது பந்து வீச உதவியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி ஜெயவர்தனே சொன்னது மட்டும் இல்லாமல் யுஏஇயில் நடந்த ஐபிஎல் மேட்சுக்காக நெட் பவுலராக செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயவர்தனே அவர்கள் ஒரு கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா முன்வைக்கிறாரு. சச்சின் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆள் தான் இல்லைன்னு சொல்லலை, பட் இருந்தாலும் அவருக்கு நிறைய ஒரு கேள்விகள் வரும். இதனால் சச்சின் வந்து பார்த்திங்கன்னா கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா அர்ஜுன் டெண்டுல்கருக்கு திறமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெயவர்தனே சொல்லியிருக்காரு. அதே போல் ஜாகீர் கான் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் திறமை வாய்ந்த ஒரு பவுலர், வேறு லெவல் பவுலர், மாஸ் காட்டும் பவுலர், அதிரடி ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லி ஜாகீர் கான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் டெண்டுல்கருக்கு கற்றுக்கொள்ளும் திறன் ரொம்ப அதிகமாகவே இருக்குது, அதனால் எங்கள் டீமுக்கு அவர் கண்டிப்பாக வேணும், அதனால தான் நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஜாகீர் கான் வந்து சொல்லியிருக்காரு. சரி ஓகே ரைட், இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். எடுத்தது சரியா தவறா, அவருக்கு திறமை இருக்கா இல்லையா, ஒரு ஆட்டோ டிரைவர் மகனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு திறமைகள் கம்மி தான் சொல்லிட்டு சமூக வலைத்தளங்களில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வெளியாகிச்சு. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே ரைட், ரொம்ப பேச வேணாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.